ஏழை காய் சொல்கிற வயசு விஷன் நான் உங்கள் பவேஷ். நீங்கள் தமிழில் பார்த்த அந்த கேள்விக்கு, அதாவது இந்த உலகத்தில் நிஜமான தமிழ் தான் பழமையான மொழியா அன்ற அந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சரை வித் ரைட் எவிடன்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் தமிழ் பேசக்கூடிய நபராக இருந்தால் இந்த தொகுப்பை முழுசாக பார்க்க சொல்லி என்னுடைய கோரிக்கை. அண்ட் நம்ம உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. இந்த 195 நாடுகளில் 7139 மொழிகள் பேசப்படுது. இந்த 7139 மொழிகளில் நம்ம இந்தியாவில் மட்டுமே 100 மொழிகளுக்கு மேலே பேசுகிறோம். ஸோ இவ்வளோ காம்படிஷனில் நம்ம தமிழுக்கு 17வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எத்னோலாக் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து எஸ்ஐஆர் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்து. இந்த கம்பெனி வந்து யூஎஸில் டாலஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் இந்த உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுவோம். அந்த பட்டியலில் நம்ம தமிழுக்கு 17வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பிளாகோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் இப்போ இதை தொடர்ந்து, சரிப்பா இந்த உலகத்தில் அப்படி எத்தனை பேர் தான் இப்போ தமிழ் பேசுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமே. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டுமே 6,98,10,141 பேர் தமிழ் பேசுகிறோம். இது 2011 சென்சஸ் படி. அதுக்கப்புறம் டேட்டா இல்லையா போனால் டேட்டா இல்லை. ஸோ இந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேட்டாவை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம இலங்கையில் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 31,35,770 பேர் தமிழ் பேசுகிறாங்க. இது 2012 சென்சஸ் படி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் சிங்களம் மட்டும் இல்லை, தமிழும் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அண்ட் இதையும் தொடர்ந்து சிங்கப்பூரில் 198,449 பேர் தமிழ் பேசுகிறாங்க. இது ரொம்ப லேட்டஸ்ட், 2020 சென்சஸ் படி. ஸோ இதையும் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சிங்கப்பூரில் மலாய், மாண்டரின், தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ நம்ம தமிழும் வந்து இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை தொடர்ந்து மியான்மர், அதாவது நம்ம பர்மாவில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் தமிழ் பேசுகிறாங்க. இது 2018 சென்சஸ் படி. அண்ட் இதையும் தொடர்ந்து மலேசியா விட முடியுமா, மலேசியாவில் 23,27,000 பேர் தமிழ் பேசுகிறாங்க. இது 2020 சென்சஸ் படி. ஸோ மலேசியாவில் தமிழ் வந்து ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அந்த மலேசியா மட்டும் கிடையாது, மொரிஷியஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுமே கூட பார்த்திங்கன்னா தமிழை வந்து மைனாரிட்டி லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயத்தை வாண்ட் ஆட் ஆன் டு திஸ், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 22 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த 22 கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் நம்ம தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஆட் பண்ணுறதுக்கு 2004 ஆட் பண்ணாங்க. அண்ட் இதையும் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை ஐ வாண்ட் டு சே, எக்ஸாக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆனரபிள் ப்ரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா தமிழ் தான் உலகத்தில் பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தார். ஸோ அந்த கிளிப்பை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், நிஜமாலே அதுதான் உண்மையா அப்படின்றத இப்போ தெரிஞ்சுப்போம் வாங்க. 500 BCE, 200 AD இதெல்லாம் என்ன அப்போ அப்படின்னா வருஷங்களுடைய ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். BCE, BC, AD, CE இதெல்லாம் வந்து வருஷங்களுடைய ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்து இந்த விஷயம் அப்போ நடந்தது இவ்வளோ பழமையான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். கவலைப்படாதீங்க, தமிழில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஸோ நம்ம வீட்லேயே போயிட்டு நம்ம பாட்டி தாத்தா கிட்ட நீங்கள் எப்போ குறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு ஒரு கணிப்போட ஒரு எஸ்டிமேஷனோட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க பிறந்தப்போ அவங்கள சுற்றி அவங்க ஊரில் ஏதாவது பெருசாக நடந்திருக்கும். ஸோ அந்த நடந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டு, ஸோ அது அப்போ நடந்தது, அது நம்ம அப்போ பிறந்தோம், அதனால இவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷனோட ரிலேஷனோட சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா அதே தான், இயேசு பிறந்தது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிட்டு அவர் பிறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய வருடங்களை இயேசு பிறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி ஆனோடோமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனோடோமினா என்னப்பா அப்படின்னா அதான் இந்த கிரைஸ்டேரா. அண்ட் அவர் பிறந்ததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்களை பார்த்தீங்கன்னா BCE, பிஃபோர் கிரைஸ்டேரா அப்படின்னு சொல்லுவாங்க, இயேசு பிறப்பதற்கு முன். ஸோ சில பேருக்கு வந்து இந்த கிறிஸ்டியனிசத்தை உள்ளடக்கிறது பிடிக்கல, அதனால இந்த மாடர்ன் டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடியை வந்து CEயாகவும் BCEயை வந்து BCயாகவும் ஆகிட்டாங்க. CEனா காமன் ஏரா, BCEனா BCனா வந்து பிஃபோர் காமன் ஏரா. ஸோ அதுதான் விஷயம். இப்போது இந்த விஷயம் அப்போது நடந்தது இவ்வளோ பழசுன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். வாங்க நம்ம தமிழ் இவ்வளோ பழசுன்னு பார்ப்போமா. இப்போ தான் வீடியோவே சூடு பிடிக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் இவ்வளோ பழசு அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கலைப்பொருட்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஓலைச்சவடிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த பனை எதிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது தமிழ் பழசு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அதில் மெயினாக நம்ம 5 விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதில் முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மங்குலன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு கல்வெட்டு தோண்டி எடுக்கப்படுது. இந்த கல்வெட்டோட வயசு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செஞ்சுரி பிசி அப்படின்றாங்க. அதாவது 2200 2300 வருடங்கள் பழமையான ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டு இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமே, நம்ம அரசர் அசோகாவுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் பிரகிருத் இந்த ரெண்டு மொழிகளும் வந்து உட்பட்டு உள்ள ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமிய எழுத்துக்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 3rd century BCE டேட்டிங் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு 100 வருஷம் பழசு, 2300 2400 வந்து பழமையான ஒரு கல்வெட்டு. இதோடு நீங்கள் நினைக்கணும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். தமிழுடைய மிகச் சிறப்பான நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியம், இந்த நூல் பார்த்தீங்கன்னா வந்து தமிழுடைய கிராமரே இதுதான் வந்து வடிவமைக்கும், சின்டாக்ஸாக இருக்கட்டும். ஸோ தொல்காப்பியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரால் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 to 3500 வருடங்கள் வந்து பழமையான நூல் நம்பப்படுது. கொஞ்சம் பின்னாடி போவோம். ஸோ சங்ககால இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு திருக்குறள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே டைம்லைனில் தான் வருது. 2400 to 2500 வருடங்கள் பழமையான நூல்கள் இதுதான். இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உலகம் அறிஞ்ச விஷயங்கள் இது. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் நம்ம ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கீழடியோட கல்வெட்டுகள், அதாவது 6th century BCE டேட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அதாவது இன்னொரு 200 வருடங்கள் பழமையான கல்வெட்டுகள், 2500 to 2600 வருடங்கள் பழமையான கல்வெட்டுகள் இது. ஸோ இது இதே தொடர்ந்து இன்னும் இருக்குது. ஆதித்யநல்லூர் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து இதே டைம்லைனில் தான் வருது. இந்த கல்வெட்டோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 to 3000 பழசுன்றாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தமிழுடைய எழுத்துக்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து தமிழோட பழசு அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்கள். இப்போது இங்கே இதோடு நிற்காமல் மற்ற மொழிகளுடைய கல்வெட்டுகளையும் பார்ப்போமே, மற்ற மொழிகளுடைய ப்ரூஃபையுமே பார்ப்போமே, அப்போ தெரிஞ்சிடும்ல நம்ம தமிழ் தான் பழசா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மற்ற மொழிகள் கதைக்கு வந்தால் இதுலேயும் பழமையான மொழிகள்னு ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. அரேபிக், லாட்டின், கிரீக்கு, அப்புறம் ஐரிஷ் கேலிக், அப்புறம் ஃபர்சி, பேஸ்க் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தால் இந்த வீடியோ இன்றைக்க முடியாது, நாளைக்கு தான் முடியும். அதனால் மிக பழமையான மொழிகள் அப்படின்னு ஒரு 5 மொழிகளை பற்றி மட்டும் தெரிஞ்சுப்போமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு மொழி எந்த நாட்டுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாட்டுடையது, சைனா. அது சைனீஸ், ஆனால் அது இன்றைக்கி பேசுகிற சைனீஸ் இல்லை, ஓல்டு சைனீஸ். எந்த அளவுக்கு பழசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 BCE, அதாவது 3250 வருடங்கள் பழமையான ஒரு சைனீஸ் இது. இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங் அரசரால் ஆழ்ந்துகிட்டு இருந்த காலம் இது. ஸோ இது என்னடா ப்ரூஃப் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் எலும்புன்னு ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்புடைய கல்வெட்டுக்கு வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சில இலக்கியங்களும் வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அதோடைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கங்க. சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமே. அக்கேடியன்னு சொல்லிட்டு ஒரு மொழி, இந்த மொழி பார்த்தீங்கன்னா மெசபுட்டோமியா ரீஜனில் பேசிகிட்டு இருந்த மொழி. இது பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டிங்கில் 2500 BCEன்னு சொல்லிட்டு லைக் சொல்லியிருக்காங்க, அதாவது 4500 வருடங்கள் பழமையான ஒரு மொழி. சரி, இதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இதை பற்றி யாரும் பேசுறதும் முடியாது, இதை பற்றி வந்து படிக்கவும் தெரியாது. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் எக்ஸ்டென்ட், இந்த மொழியே கிடையாது. ஆனால் இருந்தது அந்ததுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்குது. யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிகள், இந்த மாதிரிகளை வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அண்ட் அந்த மெசபோட்டோமியா ரீஜனை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து இந்த அக்கேடியன் மொழி தான். அண்ட் அதையும் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாமேனு பார்த்தா இன்னொரு 100 வருஷம் பழமையான ஒரு மொழி எலமைட், அதாவது 2600 BCE, அதாவது 4600 வருடங்கள் பழமையான ஒரு மொழி. இந்த மொழிக்கு என்னடா ப்ரூஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் எலமைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டை ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அண்ட் யூனிஃபார்ம்ஸ் மாதிரிகள் வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. இது எந்த இடத்துலடா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்டைய ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதாவது இன்னைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஈரான். ஸோ அந்த இடத்துல வந்து எலமைட் அப்படின்ற மொழி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் யாருக்குமே பேச தெரியாது, யாருக்கும் படிக்கவும் தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமேனு தேடினா நம்ம இஜிப்டோட மொழி இஜிப்சியன், 3000 BCE. ஸோ அதாவது 5000 வருஷம் பழமையான ஒரு மொழி. இந்த மொழிக்கும் ப்ரூஃப் காட்டுறாங்க, இஜிப்டில் அவ்வளோ பிரமிட்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இல்லாமல் யாருக்கும் ப்ரூஃப் இருக்குது கைஸ். ஸோ ரொசட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல், அந்த கல்லை வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அண்ட் ஹீரோகிளைஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டையும் வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதனால தான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிரமிட்ஸ்லேருந்து. ஆனால் அதை டீகோட் பண்ண முடியல, ஏன்னா வந்து யாருக்கும் அதை பற்றி தெரியல, கெஸ்ஸே பண்ண முடியல அது என்னன்றது. ஆனால் அந்த எஜிப்சியன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியாக வந்து கொஞ்சமாக வந்து உருவெடுத்திருக்கு, டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அது கரெக்டாக அந்த இஜிப்சியன் கிடையாது, அதனால இன்னைக்கு இஜிப்சியன் யாருக்குமே தெரியாது, ஓகேவா?
சரி இதோட பழசதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. தேடி பார்த்தா சுமேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி. இது பார்த்தீங்கன்னா அதே மெசபோட்டோமியா, அக்கேடியன் பற்றி பார்த்தோம்ல, அதே மெசபோட்டோமியா ரீஜியனில் பேசிகிட்டு இருந்த மொழி. அது பார்த்தீங்கன்னா 3100 BCE, அதாவது இஜிப்சியனோட இன்னொரு 100 வருஷம் பழசு, 5100 வருஷம் பழமையான ஒரு மொழி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதை பற்றி தெரியாது, யாருக்கும் பேசவும் தெரியாது, யாருக்கும் படிக்கவும் தெரியாது. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் எக்ஸ்டிங்க்ட், அதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். சரிடா இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா வந்து ப்ரூஃப் இருக்குது, யூனிஃபார்ம்ஸ் மாதிரியில் வந்து ப்ரூஃபாக காமிக்கிறாங்க. அது என்ன எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம்ஸு, சுமேரியனுக்கும் யூனிஃபார்ம்ன்ற, அக்கேடியனுக்கும் யூனிஃபார்ம்ன்ற, என்னடா இது அப்படின்னா வந்து நீங்கள் நான் சொன்னது ஒழுங்காக கேட்டுருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுமேரியன், அக்கேடியன் அண்ட் எலமைட், இது மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட தான் இருக்குது. அந்த ரீஜியன்ஸ் மெசபோட்டோமியா, சுமேரியனும் அக்கேடியனும் மெசபோட்டோமியா தான். அண்ட் எலமேட்டுக்கு வந்தால் அது சவுத் வெஸ்டர்ன் ஈரான், அது வந்து மெசபோட்டோமியா கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே ப்ரூஃபாக வந்து காமிக்கிறாங்க. அண்ட் கார்பன் டேட்டிங்கில் கரெக்டான டேட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். இப்போது கன்க்ளூஷனுக்கு வரும். தம்ப்நெயிலில் போட்டிருந்ததுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உலகத்தில் இருக்கிறதுலையே பழமையான மொழி எது? தமிழ் தான். கேட்டுச்சா? உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் தான். ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்குது, அதை நினச்சி நம்ம பெருமைப்படணும், இந்தியன்ஸ் வந்து பெருமைப்படணும்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் உண்மை தான், தமிழ் பழமையான மொழின்றதும் உண்மை தான். அப்போ என்னடா இப்போ தானே சொன்னேன், சுமேரியன் வந்து இப்போ இருக்கு 5100 வருஷம் பழமையானது, இஜிப்சியன் வந்து 5000 வருஷம் பழமையானது, ப்ரூஃப்லாம் காமிச்சேடா அப்படின்னா. அண்ட் நம்ம தமிழ் விஷயத்துக்கு வரும்போது ஆடி சென்னல் இருக்க கல்வெட்டுகள், அப்புறம் கீழடியுடைய கல்வெட்டுகள் வந்து 3100 வருஷம் பழமையானது. அப்போ லாஜிக்கலாக பார்த்தா அதான இருக்கிறதே பழசு, அதான பழமையான மொழி அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் அக்கேடியன், சுமேரியன், எலமைட், சைனீஸ் இஜிப்சியன் இதை பற்றிலாம் பேசும்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த 5 மொழிகளுமே வந்து எக்ஸ்டிங்க்டட், அதாவது பேசவும் தெரியாது யாருக்கும், யாருக்கும் இதை பற்றி படிக்கவும் தெரியாது. ஸோ இன்னைக்கு பேசக்கூடிய, படிக்க தெரிஞ்ச, பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா தமிழ் தான். இருக்கிறதுலேயே பழமையான மொழி தமிழ் தான் இந்த உலகத்தில். ஸோ அதை வந்து ப்ரூஃபோட காமிச்சாச்சு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்ரா எனக்கு. இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற தேங்க்ஸ் எனக்கு அதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதை தொடர்ந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த நேற்று நினச்சிட்டு இன்றைக்கி வந்து நான் வீடியோ பண்ணல, 3 நாள் உட்காந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு, 1 நாள் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு, இன்னொரு நாள் உட்காந்து எடிட் பண்ணிட்டு, 5 நாள் டைம் எடுத்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டவுட்டே வேணாம், யார் கேட்டாலும் துணிவாக தமிழ் தாண்ட பழசு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கேள்வி கேட்டால் அந்த வீடியோ நீங்கள் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து தமிழ்லாம் பழசா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்குதுலாம், அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க, தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க, தமிழை வந்து பேசக்கூடியவர்களுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அனுப்புனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கமிங் டு த கன்க்ளூஷன், கூடிய சீக்கிரமாகவே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யுவர் பாவேஷ் சைனிங் ஆஃப். தாம் தன்ன தாம் தன்ன தானா தன்ன தாம் தன்ன தாம் தன்ன தானா தாம் தன்ன தாம் தன்ன தாம் தன்ன தாம் தன்ன